ஞாயிற்றுக்கிழமை காலமே நெல்லிக்கலை போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ வெளிக்கிட்டு வந்து கொண்டிருக்கேன். வரக்காப்பலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன பிரேண்டியும் குடிச்சிட்டு போகிறது தான் பிளான். வரக்காப்பலையில் போய்கொண்டிருக்கிற நேரம் கண்டி ரோட், கொழும்பு கண்டி ரோட்டில் நடுவில் ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை மாதிரி அப்பம் நிலப்பை அது மட்டும் இல்லாமல் பிளேன் டீன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை ஒரு அங்கிள் வச்சு வித்துட்டு இருந்தார். சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே போகலாம்னு சொல்லி சாப்பிட நிப்பாட்டியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். சுட சுட இருக்குது, இப்படி ஒரு காலமாக சாப்பாடு அதுவும் ரோட்டுக்கரையில் இருந்து சுட சுட சாப்பிட்றது கொடுத்து வச்சுருக்கோம். நிறைய நல்லாச்சு, இப்படி சொப்டான ஒரு அப்பம் சாப்பிட்டு போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்காப்பலையிலேருந்து போகிற வழியில் இடப்பக்கத்தில் இருக்குது, கொழும்புலேருந்து போகிறேன்னா இடப்பக்கத்தில் இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி சின்ன சின்ன பிசினஸ்லாம் சப்போர்ட் பண்ணுற நேரம் அவங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், அதே நேரம் உங்களுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். உடனே கேட்டோன்னு சுட சுட போட்டு தந்தாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அப்பம் சாப்பிட்டதுக்கு பிறகு இப்போ இலப்பையும் கொண்டு தந்துருக்காங்க, அதே மாதிரி பிளேன் டீ. உண்மையாகவே இப்போ காலமாக சாப்பாடு சாப்பிட போனால் குறைஞ்சது ஒரு 500 ரூபா இல்லாமல் சாப்பிடலாம். அது ஆனால் இங்கே ஒரு அப்பம் 30 ரூபா, பிளேன் டீ 40 ரூபா, அதே உங்களுக்கு முட்டையப்பமாக வேணுமெண்டா 100 ரூபா தான் முட்டையப்பம். இப்போ முட்டை கிட்டத்தட்ட 60 ரூபா 70 ரூபா போகுது, அப்போ 100 ரூபான்றது ஒரு நியாயமான விலை தான். அதோட இலப்பை 50 ரூபா. இப்படி உங்களுக்கு வந்து பசிக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 200 ரூபா இருந்தால் காணும், தாராளமாக சாப்பிட்லாம், சாப்பிட்டு சந்தோஷமாக போகலாம். ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் போவீங்களா இருந்தால் வரக்காப்பலையில் வரக்காப்பில் இலப்பை கடைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி சொன்னார் எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பிட்டு முடிஞ்சது, வேண்டியே குடிச்சிட்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம். நெல்லிக்கல்ல சந்திக்கலாம். நெல்லிக்கலை வந்தாச்சு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்துக்கு இலங்கை வந்து எப்பயுமே ஃபேமஸான விஷயம். இந்த இயற்கை அழகு அது மட்டும் இல்லாமல் இலங்கை முழுக்கவே இந்த பௌத்த விகாரைகள், பௌத்த மதம் நிறைய பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு இப்படியான ஒரு இடத்துல ஒரு பௌத்த மத்தியஸ்தானம், அதுவும் இப்போ சமீப காலமாக ஆரம்பிக்கப்பட்ட திறக்கப்பட்ட ஒரு பௌத்த மத்தியஸ்தானம் நெல்லிக்கலை சர்வதேச பௌத்த மத்தியஸ்தானத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இந்த இடம் வந்து இயற்கை அழகுக்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த இயற்கை அழகுகள், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே மிக அழகாக இந்த இயற்கையோடு இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், இன்னும் கொஞ்சத்தில் நாங்கள் உள்ளே போக போகிறோம். இந்த படியில் ஏறும்போதே நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த முழுக்க முழுக்க சிங்கங்கள், இந்த யாப்பகுவ சிங்கங்கள் எல்லாம் வந்து அணிவகுத்து நிற்கிற மாதிரி தான் இந்த படிகளே அமைஞ்சிருக்கு. நீங்கள் அப்படியே வாங்க, மேலே போய் பார்க்கலாம். இதுதான் நெல்லிக்கலை பௌத்த மத்திய ஸ்தானத்தினுடைய நெல்லிக்கலை விகாரையின் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய படியில் தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்றதால் நிறைய பேர் வழிபாடுகளுக்காக வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் நிறைய பேரை ஈர்க்கக்கூடிய ஒரு இடம். இப்படி நாங்கள் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இங்கே இந்த சிங்கங்கள் அனுபவத்திருக்கிற மாதிரி அப்படியே புத்தர் சிலைகள், தங்க நித புத்தர் சிலைகள் முழுக்க முழுக்க விகாரைக்கு போகும் அளவுக்கும் அனுபவித்து நிற்கிற மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. நெல்லிக்கலையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 3-4 வருஷமாக கட்டப்பட்ட ஒரு பன்சலை இல்லாட்ட ஒரு விகாரன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச பௌத்த மத்திய நிலையமாகவும் அறிவிச்சிருக்காங்க. இது இந்த இடம் வந்து கண்டியில் மிக உயரமான மலை குன்றுகளில் உண்டு. இந்த இடத்துலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அநேகமான எல்லா மலைகளும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட தாய்லாந்துக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய 700 வருஷ நட்புறவின் சின்னமாக இங்கே வந்து ஒரு மணியையும் வச்சுருக்கிறாங்க. அதாவது இந்த விகார கட்டுறதுக்கு முன்னுக்கு இங்கே இருக்க பௌத்த பிக்குகள் தாய்லாந்துக்கு சென்று அங்கே இருக்கிற பௌத்த பிக்குகளோட கலந்துரையாடி அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட தாய்லாந்துன்ற ஒரு ஆர்கிடெக்சர் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த மணியம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா
இங்கே சுற்றி எல்லா மலைகளையும் நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவ்வளவு தூரம் உயரமான ஒரு தனிமையான இடத்துல தான் இந்த மலைக்குன்று அமைஞ்சிருக்கு. அங்கால் பார்த்தீங்கன்னா நக்கல்ஸ் இருக்குது, நக்கல்ஸில் இருந்து ஹந்தான மவுண்டன் ரேஞ்ச் இருக்குது. இந்த ரெண்டுமே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மிக முக்கியமான மலைகள், பெரிய மலைகளும் கூட. அப்படியே நாங்கள் சுற்றி மெட்ட பக்கம் போனோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சிவனொளி பாத மலையையும் பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. அவ்வளவு தூரம் உயரமான ஒரு இடத்துல தான் நாங்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம் வந்து இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது. காலமாக சூரிய உதய நேரத்துலேயோ இல்லாட்டி மிக முக்கியமாக சொல்ல போனால் சூரியன் மறைகிற நேரங்களில் அந்த சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் ரெண்டுமே வந்து மிக அழகாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த இடம் உண்டு. இது வந்து ஒரு பௌத்த கோயிலாக மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கு. நெல்லிக்கலை கட்டாயம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு நாங்கள் சொல்லாமல்னு சொன்னால், இந்த இடங்களுக்கு பின்னால் நிறைய வரலாற்று முக்கியத்துவமான விஷயங்களும் நிறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு விகாரன்றதை தாண்டி இதற்கு முன்னுக்கு நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியலை. இந்த இடம் சில பல சர்ச்சைகளுக்கு பின்னுக்கு, அதாவது கண்டியிலிருந்த திகன கலவரம், அதுக்கு பிறகு மிக முக்கியமாக 2019 இடம்பெற்ற அந்த குண்டுபிடிப்பு, அந்த காலகட்டத்தில் வந்து ஏற்கனவே இங்கே ஒரு விகாரம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கான முயற்சியும் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அது சில பிரச்சனைகளின் பின்பதாகத்தான் இந்த விகாரம் கட்டப்பட்டிருக்குது. 2019 தான் இது இவ்வளவு தூரம் பெருசாகி கட்டப்பட்டது. 2014 இந்த இடத்துல விகாரம் இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதை தாண்டி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இங்கேருந்து பார்க்கும்போது சிவனொளி பாதமலையை பார்க்க முடியும். அப்போ இது வந்து இப்போ சிவனொளி பாதமலைக்கு ஏறக்கூடிய சீசன்ன்றதால இந்த இடம் வந்து இந்த இடமும் எல்லோராலையும் ஈர்க்கப்படுற ஒரு சீசனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே சொல்ல போனோம்னு சொன்னால் இங்கே ஸ்பெஷலாக இந்த டைமில் தான் வருவோம், இல்லாட்டி நெல்லிக்கலை சீசன் இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லை. உங்களுக்கு வந்து வருஷத்தில் 365 வந்து பார்க்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் நெல்லிக்கலை அமைஞ்சிருக்கு. உண்மையாக சொல்ல போனால் இந்த இடத்தினுடைய அமைதி, அது மட்டும் இல்லாமல் இயற்கை அழகு இரண்டுமே இந்த இடத்தை தனித்துவமான ஒரு இடமாக உங்கள் எல்லாரையுமே விரும்ப வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அதிகமாக இந்த இடத்தை பற்றி பெருசாக இன்னும் பேசப்படலை, இனித்தான் அதிகமாக பேசப்படும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்றாலோ இல்லாட்டி வேறு இடங்கள்லையோ இது தொடர்பான காணொலிகள் வீடியோக்கள் எதுவுமே பெருசாக இல்லை, மிக முக்கியமாக தமிழில் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காகத்தான் நாடி மூலமாக நாங்கள் இந்த இடத்த உங்களுக்கு கூட்டிக் கொண்டு காட்டலாம்னு முடிவு செஞ்சுருந்தோம். முடிஞ்சால் நீங்களும் வந்து பாருங்கள். கண்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஸோ கண்டிக்கு வார வழியிலே நீங்களும் வரலாம், வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான இடம்தான் நெல்லிக்கலை. இன்னும் ஒரு நெல்லிக்கலைன்ற மிக முக்கியமான லேண்ட்மார்க், இல்லாட்டி நெல்லிக்கலை மிக அழகாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், சமன் தெய்வம்னு சொல்லப்படுற இந்த காவல் தெய்வத்தினுடைய சில கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து எங்களுடைய இந்திரனை ஒத்த ஒரு காவல் தெய்வம்னு சொல்லலாம். யானை மேல இருந்து அழகாக காட்சியளிக்கக்கூடிய இந்த காவல் தெய்வம் கிட்டத்தட்ட இதை இந்த இடத்த பார்த்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல ஃபோட்டோஸ் நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காவல் தெய்வத்தோட சமன் தெய்வோட சேர்த்து இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சொர்க்கத்தை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு அழகான ஒரு இடம், பின்னுக்கு அவ்வளவு தூரம் மலைகள் சூழ்ந்த ஒரு இடம். இங்கேருந்து பார்த்தவங்களுக்கு பின்னால் சிவனொளி பாதமலை தெரியும், அதுவும் ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் எங்களால் சிவனொளி பாதமலையை சரியாக பார்க்க முடியாமல் இருக்குது, அங்கால நிறைய மேகமூட்டமாக இருக்கிறதன் காரணமாக. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல சிறப்பம்சங்களில் சிவனொளி பாதமலையை பார்க்கக்கூடியதும் ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சமந்தையோண்ட இந்த சிலை ஏன் இங்கே வந்ததுன்னு கேட்டால், 2வது முறை புத்தர் இலங்கைக்கு வந்த நேரம் மகியங்கனைக்கு வந்திருந்தார். அப்போ இங்கே இருந்தவர்கள் அநேகமாக வணங்கி கொண்டிருந்த கடவுள் யாருன்னு கேட்டால் இந்த சமந்தையோவாக தான் இருக்குது. அப்போ புத்தரும் வணங்கிய ஒரு கடவுளாக பார்க்கப்படக்கூடிய ஒருவர் தான் இந்த சமந்தையோ. அவருடைய ஞாபகார்த்தமாக அந்த சிலையையும் இங்கே வைத்து வழிபடுறாங்க. இந்த இடத்த வந்து மிக அழகு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இதுவும் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த விஹாரியை சுற்றி தங்க நிறத்திலான வாத்துக்களுடைய அணிவகுப்பு இருக்கிறது மாதிரியான ஒரு கட்டிடக்கலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அதே போல் புத்தரனுடைய புனித முடி இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. தாய்லாந்துலேருந்து கொண்டு வந்த புனித முடி வந்து இங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த சேமித்து வைக்கப்பட்டிருக்க இடத்தினுடைய அந்த வழியில் தான் நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த புத்தரனுடைய அணிவகுப்பில் வந்து அந்த இடத்தை வந்து அவங்க அலங்கரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னுக்கு ஒரு அரசமரம், அரசமரத்தை சுற்றி ஒரு தங்க நிறத்திலான தாமரை போன்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு வளையம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படியாக ஒரு அழகும் கட்டடக்கலை நிபுணத்துவமும் இயற்கை அழகும் புத்தரனுடைய நிறைய சின்னங்கள் பொதிஞ்ச ஒரு இடமாக இந்த நெல்லிக்கலை காட்சியளிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது.
கண்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விகாரம், அது மட்டும் இல்லாமல் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அழகான ஒரு இடம் சொன்னால் நெல்லிக்கலை. நெல்லிக்கலை பார்த்துருந்தோம். இன்றைக்கு நாடினியர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஒரு புது விஷயம், ஒரு புது ட்ராவல் வீடியோவோட இன்றைக்கு உங்களை சந்திச்சிருந்தோம். இன்னும் நிறைய ட்ராவல் வீடியோஸ், நிறைய விஷயங்கள், இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய அழகான விஷயங்கள் உங்களை கொண்டு வந்து காட்டுறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ இன்றைக்கு போயிட்டு வரோம். இன்னொரு ஷோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுறது சஜஷனவா. நன்றி, வணக்கம்.